செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கான உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இது பார்க்கப்படுகின்றது. அமலாக்கத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்திருந்தார்கள். அந்த கைது நடவடிக்கை சட்டவிரோதமாக இருந்ததாகவும் எந்திரத்தனமாக இருந்ததாகவும், எனவே அமலாக்கத்துறை கைது செய்திருக்கக்கூடிய அந்த கைது நடவடிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி, அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்நிலையில் தற்பொழுது இந்த ஆட்கொணர்வு மனுவில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கு நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள். கடந்த 14ஆம் தேதி அதிகாலை அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரை விடுவிப்பதற்கான உத்தரவினை தற்பொழுது நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு வழங்கியிருக்கின்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய கைது சட்டவிரோதமாக இருப்பதாகவும், சட்டப்பிரிவு 41A போன்றவற்றை எல்லாம் பின்பற்றாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்திருப்பதாகவும் திமுக தரப்பிலே மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் முகில் ரோத்தகி மூத்த வழக்கறிஞர், அவரும் பல்வேறு வாதங்களை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் அந்த வாதங்களை முழுவதுமாக கேட்டறிந்திருந்த உயர்நீதிமன்றம் தற்பொழுது ஒரு நீதிபதி நிஷா பானோ அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்கலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு நீதிபதி பரத சக்கரவர்த்தி மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார். மேலும் இந்த இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கும் பொழுது அது அடுத்த அமர்வுக்கு மாற்றப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்படும் பொழுது அந்த அரசியல் சாசன அமர்வு உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய அந்த நபர்களில் அந்த நீதிபதிகளில் எத்தனை பேர் அதிகமாக தீர்ப்பு கொடுக்கின்றார்களோ அது ஏற்கப்படும். 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு என்றால் அதில் 3 பேர் ஒரு தீர்ப்பினை வழங்கினால் அந்த 3 பேருடைய தீர்ப்பு ஏற்கப்படும். 2 பேர் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்தாலும் கூடுதல் நீதிபதிகள் யாரை எந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்களோ அது ஏற்கப்படும். இந்நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான இந்த வழக்கில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். நீதிபதி நிஷா பானு அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த நிலையில் மற்றொரு நீதிபதி பரத சக்கரவர்த்தி மனுவை தள்ளுபடி செய்ததாக சொல்லியிருக்கின்றார். மாறுபட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மற்றொரு மூத்த நீதிபதியான நிஷா பானு அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற உத்தரவினையும் பிறப்பித்திருக்கின்றார். 2 நீதிபதிகளும் 2 விதமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக அடுத்த கட்டமாக இந்த வழக்கு வேறு அமர்வுகளுக்கு மாற்றப்படுமா, தலைமை நீதிபதியினுடைய அந்த தலையீட்டின் அடிப்படையில் அந்த அமர்வுகள் மாற்றப்படுமா என்பது தொடர்பான விவரம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தற்போது அளவில் 2 நீதிபதிகளும் 2 மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். 1 நீதிபதி அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், விடுவிக்க வேண்டும் இந்த வழக்கிலிருந்து என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மற்றொரு நீதிபதி இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக, அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கையை நிராகரிப்பதாகவும், அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தக்கூடிய வகையிலே மற்றொரு நீதிபதி ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். மேலும் பரத சக்கரவர்த்தி ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி மருத்துவ காவல் முடிந்த பிறகு சிறையில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவினையும் தற்பொழுது பிறப்பித்திருக்கின்றார். மருத்துவ காவலில் இருக்கின்றார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் முழு உடல் நலன் பெற்ற பிறகு மருத்துவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முழு உடல் நலனை பெற்று விட்டதாக அவர்கள் அந்த சான்றை வழங்கிய பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜியை சிறையில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவினை தற்பொழுது மற்றொரு நீதிபதியான பரத சக்கரவர்த்தி வழங்கியிருக்கின்றார். 2 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்திருக்கின்றது. இதில் மூத்த நீதிபதியாக நிஷா பானு இருக்கின்றார். அவருக்கு அடுத்த நிலையில் பரத சக்கரவர்த்தி இருக்கின்றார். 2 பேரும் 2 மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். 1 நீதிபதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவு போடுகின்றார். மறு நிமிடமே மற்றொரு நீதிபதி அமலாக்கத்துறை சார்பில் அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு இந்த மனுவை ஆட்கொணர் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும், நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த மருத்துவ காலகட்டம் முடிந்த பிறகு சிறையில் அடைக்க வேண்டும் என்கின்ற உத்தரவினையும் பிறப்பித்திருக்கின்றார். 2 நீதிபதிகளும் 2 விதமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள்.